ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் முழுவதுக்குமான நடப்பு நிகழ்வுகளை வந்து பார்க்க போகிறோம் நம்ம நடப்பு நிகழ்வுகளை அப்பப்போ வந்து பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதம் முழுவதுக்குமான நடப்பு நிகழ்வுகளை நம்ம கொஸ்டின் ஆன்சர் டைப்ல வந்து பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் குறைய பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு இந்த வீடியோ பார்த்து ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் மத்திய நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் யார் மத்திய நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் அஜய் சேத் இதுக்குரிய ஆன்சர் அஜய் சேத் நெக்ஸ்ட்டு பிரியங்கா மோகிதா எத்தனை மீட்டர் அன்னபூரணா சிகரத்தில் ஏறி சாதனை படைத்தார் பிரியங்கா மோகிதா எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது ஒன்று மீட்டர் 8.091 புள்ளி மீட்டர் இந்த அளவுக்கு அன்னபூர்ணா சீக்கரத்தில் ஏறி சாதனை படைச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய துளிப் மலர் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது ஆசியாவிலேயே மிகப்பெரிய துளிப் மலர் தூட்டம் ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ளது இது குறியானசர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நெக்ஸ்ட்டு உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான கோடீஸ்வரர்களைக் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன உலகத்திலையே அதிக எண்ணிக்கையிலான கோடீஸ்வரர்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் மூன்றாவது இடம் ஆன்சர் மூன்றாவது இடம் நெக்ஸ்ட் உலக அளவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் யார் உலக அளவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஜெப் இதுக்குரிய ஆன்சர் ஜெப் அவர்கள் இவர் வந்து நாலாவது ஆண்டா முதல் இடத்துல இருக்கார் உலக அளவுல மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஜெப் ஃபெசோஸ் அவர்கள் நெக்ஸ்ட்டு ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் யார் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் முகேஷ் அம்பானி இதுக்குரிய ஆன்சர் முகேஷ் அம்பானி நெக்ஸ்ட் ஒன்பதாவது சீக்கிய குரு யார் ஒன்பதாவது சீக்கிய குரு ஸ்ரீ குரு சேக் பகதூர் ஸ்ரீ குரு சேக் பகதூர் நெக்ஸ்ட் தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யார் தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என் எஸ் சந்தோஷ்குமார் என் எஸ் ோஷ்குமார் நெக்ஸ்ட் ஒடிசா இதிகாசம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஒடிசா இதிகாசம் என்ற நூலின் ஆசிரியர் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நெக்ஸ்ட் தேர்வாணைய வரலாற்றில் முதல் முறையாக விடைத்தாள் நகல்களை கட்டணம் செலுத்தி தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என எந்த தேர்வாணையம் அறிவித்துள்ளது இதுக்குரிய ஆன்சர் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இதுக்குரிய ஆன்சர் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நெக்ஸ்ட் தேசிய குடிமுறை அரசு பணி தினம் தேசிய குடிமுறை அரசு பணி தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இதுக்குரிய ஆன்சர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட் உலகிலேயே பதிமூணு கோடி பேருக்கு மேல் தடுப்பூசி செலுத்திய முதல் நாடு எது இதுக்குரிய ஆன்சர் இந்தியா இதுக்குரிய ஆன்சர் இந்தியா நெக்ஸ்ட்டு முப்பதாவது ஜி பிர்லா விருது பெற்றவர் யார் முப்பதாவது ஜி பிர்லா விருது பெற்றவர் சுமன் சக்கரவர்த்தி இதுக்குரிய ஆன்சர் சுமன் சக்கரவர்த்தி நெக்ஸ்ட் அமெரிக்காவின் துணை அட்டர்னி ஜெனரல் யார் அமெரிக்காவின் துணை அட்டர்னி ஜெனரல் வனிதா குப்தா இதுக்குரிய ஆன்சர் வனிதா குப்தா நெக்ஸ்ட் பத்திரிகை பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலிடம் உள்ள நாடு எது இதுக்குரிய ஆன்சர் நார்வே முதலிடம் உள்ள நாடு நார்வே ஃபஸ்ட்டு நார்வே செகண்டு பின்லாந்து மூன்றாவது ஸ்வீடன் நம்ம இந்திய நாடு வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் நார்வே ரெண்டாவது பின்லாந்து மூன்றாவது ஸ்வீடன் இந்த லிஸ்ட்ல நம்ம இந்தியா நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது இடம் நெக்ஸ்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக கரோனா சிகிச்சை மையங்களை அறிய இணையதள வசதியானது எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதுக்குரிய ஆன்சர் திருநெல்வேலி மாவட்டம் இதுக்குரிய ஆன்சர் திருநெல்வேலி மாவட்டம் நெக்ஸ்ட்டு வங்க தேசத்தில் பயங்கரவாத எதிர்ப்புக்கான பன்னாட்டு கூட்டு பயிற்சியானது எந்த பெயரில் நடைபெற்றது இதுக்குரிய ஆன்சர் சாந்திர் அக்ரசேனா சாந்திர் அக்ரசேனா இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைமை தேர்தல் ஆணையர் யார் சுசில் சந்திரா இதுக்குரிய ஆன்சர் சுசில் சந்திரா அவர்கள் நெக்ஸ்ட் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக உயரிய சிவிலியன் விருது பெற்ற யூசிப் அலி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இதுக்குரிய ஆன்சர் கேரளா இவர் வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் வந்து லூலு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழுமத்தோட ஹெட்டு லூலு குழுமத்தின் தலைவர் இவர் வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் முதல் முதலில் பிஎஸ் சிக்ஸ் தர எரிபொருளை அறிமுகம் செய்துள்ள அமைப்பு எது இதுக்குரிய ஆன்சர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நெக்ஸ்ட் இந்தியாவில் அண்ணா பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க யாருடைய தலைமையில் மூணு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இதுக்குரிய ஆன்சர் அபூர்வா இதுக்குரிய ஆன்சர் அபூர்வா நெக்ஸ்ட்டு காலநிலை மாற்ற விளக்கம் ஒருமுறை மற்றும் அனைவருக்கும் என்ற புத்தகத்தின் கருப்பொருள் என்ன இந்த புத்தகத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பசுமை இல்ல விளைவு புவி வெப்பமடைதல் கார்பன் தடம் இந்த புத்தகத்தோட கருப்பொருள் பசுமை இல்ல விளைவு புவி வெப்பமடைதல் கார்பன் தடம் இதுதான் இந்த புத்தகத்தோட கருப்பொருள் நெக்ஸ்ட்டு ஆஸ்கார் விருது பெற்ற ஆவணப்படம் எது ஆஸ்கார் விருது பெற்ற ஆவணப்படம் மை ஆக்டோபஸ் டீச்சர் மை ஆக்டோபஸ் டீச்சர் நெக்ஸ்ட்டு ஆஸ்கார் விருது பெற்ற சிறந்த பாடல் எது ஆஸ்கார் விருது பெற்ற சிறந்த பாடல் ஃபைட் ஃபார் யூ ஃபைட் ஃபார் யூ நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் இராணுவத்திற்கு செலவிட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன இந்தியாவின் இடம் மூன்றாவது இடம் இந்தியாவின் இடம் மூன்றாவது இடம் இதில் ராணுவத்துக்கு அதிகமாக செலவு செய்த நாடுகளோட பட்டியலில் முதலிடம் அமெரிக்கா ரெண்டாவது சீனா தேர்டு நம்ம நாடு அதாவது ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ரெண்டாவது சீனா மூன்றாவது இந்தியா நெக்ஸ்ட் எந்த நாட்டு கடற்படைகள் சார்பில் வருணா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் என்ற பத்தொன்பதாவது போர் பயிற்சி நடைபெற்றது இதுக்குரிய ஆன்சர் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இந்த நாடுகளுக்கு இடையில தான் வருணா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தொன்பதாவது போர் பயிற்சி நடந்துச்சு நெக்ஸ்ட் இ ப்ராப்பர்ட்டி வழங்கும் சுவாமித்வா யோஜனா திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் இ ப்ராப்பர்ட்டி வழங்கக்கூடிய சுவாமித்வ யோஜனா திட்டத்தை தொடங்கி வைச்சவர் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்குரிய ஆன்சர் நரேந்திர மோடி அவர்கள் நெக்ஸ்ட் தேசிய காலநிலை பாதிப்பு அறிக்கை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பட்டியலில் தமிழகத்தின் இடம் என்ன தமிழகத்தின் இடம் இருபத்தி ஐந்தாவது இடம் இதுக்குரிய ஆன்சர் இருபத்தி ஐந்து நெக்ஸ்ட் நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய கொரோனா மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இதுக்குரிய ஆன்சர் இந்தூர் இதுக்குரிய ஆன்சர் இந்தூர் நெக்ஸ்ட் உலக அறிவுசார் சொத்து தினம் உலக அறிவுசார் சொத்து தினம் ஏப்ரல் இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் உலக மலேரியா தினம் உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி ஐந்து நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டுள்ள ஆக்சிசன் அவசர தேவைக்கான கட்டணமில்லா தொலைபேசி எண் எது இதுக்குரிய ஆன்சர் நூற்றி நாலு இதுக்குரிய ஆன்சர் நூற்றி நாலு நெக்ஸ்ட்டு இரநூத்தி பதினாலு முறை தேர்தலில் அதிக முறை தோல்வியடைந்த சாதனையாளர் என இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் சான்றிதழ் பெற்றவர் யார் இதுக்குரிய ஆன்சர் கே பத்மராஜன் இதுக்குரிய ஆன்சர் கே பத்மராஜன் நெக்ஸ்ட்டு சர்வதேச அளவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த முதல் தடுப்பூசி அதாவது கரோனா தடுப்பூசி எது சர்வதேச அளவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த முதல் கரோனா தடுப்பூசி ஸ்புட்னிக் வி ஸ்புட்னிக் வி அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி இதை தயாரித்த நாடு ரஷ்யா நெக்ஸ்ட்டு தேசிய ஊக்கமருந்து தடுப்பு அமைப்பின் புதிய தலைமை இயக்குனர் யார் ஆன்சர் சித்தார்த் சிங் லாங்ஜம் சித்தார்த் சிங் லாங்ஜம் நெக்ஸ்ட் கடல் உணவுப் பொருட்களின் விற்பனைக்காக தொடங்கப்பட்ட வலைதளம் எது இதுக்குரிய ஆன்சர் இ சாண்டா வலைதளம் இதுக்குரிய ஆன்சர் இ சாண்டா வலைதளம் நெக்ஸ்ட் தெற்கு ரயில்வே முதன்மை தலைமை வணிக மேலாளர் யார் ஆன்சர் ரவி வல்லூரி ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அம்பேத்கரின் எத்தனையாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது இதுக்குரிய ஆன்சர் நூத்தி முப்பதாவது பிறந்த நாள் இதுக்குரிய ஆன்சர் நூத்தி முப்பது நெக்ஸ்ட் சமீபத்தில் இரண்டு மணி நேரத்துக்குள் முப்பத்தி ஆறு புத்தகங்கள் படித்து சாதனை படைத்த குழந்தை மேதையின் பெயர் என்ன அந்த குழந்தையோட பேர் கியாரா கவுர் இதுக்குரிய ஆன்சர் கியாரா கவுர் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை இந்த குழந்தைக்கு வந்து ஏஜ் வந்து அஞ்சு அஞ்சு வயசு தான் இந்த குழந்தை ரெண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ஆறு புத்தகங்கள் படித்து குழந்தை மேதை அப்படின்னு சொல்லி சாதனை வந்து படைச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஈரானின் தேசிய அணுசக்தி தொழில்நுட்ப தினம் ஈரானின் தேசிய அணுசக்தி தொழில்நுட்ப தினம் ஏப்ரல் பத்து இதுக்குரிய ஆன்சர் ஏப்ரல் பத்து நெக்ஸ்ட் புதுமை தொழில் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளில் தமிழகத்தின் இடம் என்ன தமிழகம் வந்து இதுல முதல் இடத்துல இருக்கு புதுமை தொழில் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளில் தமிழகத்தின் இடம் முதலிடம் நெக்ஸ்ட் கரோனா நோயாளிகள் பக்கத்தில் வந்தால் எச்சரிக்கும் கருவியை கண்டுபிடித்த அர்பித் குமார் மற்றும் அபிஜித் குமார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இவங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இவங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நெக்ஸ்ட் சமீபத்தில் டிஆர்டிஓ எதிரிகளின் ஏவுகணை தாக்குதலில் இருந்து கடற்படை கப்பல்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கியுள்ள தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன இந்த தொழில்நுட்பத்தோட பெயர் சாஃப்ட் தொழில்நுட்பம் இதுக்குரிய ஆன்சர் சாஃப்ட் தொழில்நுட்பத்தை தான் டிஆர்டிஓ வந்து கண்டுபிடிச்சாங்க நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிராவின் புதிய உள்துறை அமைச்சர் யார் மகாராஷ்டிராவின் புதிய உள்துறை அமைச்சர் திலீப் வஸ்தே பாட்டில் திலீப் வல்சே பாட்டில் இதுக்குரிய ஆன்சர் திலீப் வல்சே பாட்டில் நெக்ஸ்ட்டு வாக்காளர்களுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ள உருவாக்கப்பட்ட செயலியின் பெயர் என்ன இதுக்குரிய ஆன்சர் ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் இதுக்குரிய ஆன்சர் ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் நெக்ஸ்ட்டு உலகின் உயரமான ரயில் பாலம் எங்கு கட்டப்பட்டு வருகிறது இதுக்குரிய ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதுக்குரிய ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நெக்ஸ்ட்டு சிபி வங்கியின் தலைவர் யார் வங்கியின் தலைவர் சிவ சுப்பிரமணியன் ராமன் சிவ சுப்பிரமணியன் ராமன் தேர்தலில் எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாகி உள்ளன தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருந்துச்சு எழுவத்தி ரெண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீ நெக்ஸ்ட் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யார் இதுக்குரிய ஆன்சர் எஸ் மாதேஸ்வரன் இதுக்குரிய ஆன்சர் எஸ் மாதேஸ்வரன் நெக்ஸ்ட் மத்திய அரசின் புதிய வருவாய்த்துறை செயலாளர் யார் இதுக்குரிய ஆன்சர் தருண் பஜாஜ் இதுக்குரிய ஆன்சர் தருண் பஜாஜ் அவர்கள் நெக்ஸ்ட் உலக கல்லீரல் தினம் உலக கல்லீரல் தினம் ஏப்ரல் பத்தொன்பது நெக்ஸ்ட் உலகளாவிய கலாச்சார தினம் ஏப்ரல் பதினைந்து உலகளாவிய கலாச்சார தினம் ஏப்ரல் பதினைந்து நெக்ஸ்ட்டு மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை செயலாளர் யார் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை செயலாளர் கியானேஷ்குமார் இதுக்குரிய ஆன்சர் கியானேஷ்குமார் நெக்ஸ்ட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் சென்னை தென்மண்டல அமர்வின் தொழில்நுட்ப உறுப்பினர் யார் இதுக்குரிய ஆன்சர் கிரிஜா வைத்தியநாதன் இதுக்குரிய ஆன்சர் கிரிஜா வைத்தியநாதன் நெக்ஸ்ட்டு மத்திய வருவாய்த்துறை செயலாளர் யார் மத்திய செயலாளர் தருண் பஜாஜ் இதுக்குரிய ஆன்சர் தருண் பஜாஜ் அவர்கள் நெக்ஸ்ட் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நாற்பத்தி எட்டாவது தலைமை நீதிபதி யார் இதுக்குரிய ஆன்சர் வி என் ரமணா வி என் ரமணா அவர்கள் நெக்ஸ்ட் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மத்திய அரசுக்கான புதிய உதவி சொலிஸ்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் யார் வேகானந்த் வன பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச விருது அறிவிக்கப்பட்ட சு சதீஷ் எந்த மாவட்ட வனச்சரகர் இதுக்குரிய ஆன்சர் ராமநாதபுரம் இதுக்குரிய ஆன்சர் ராமநாதபுரம் நெக்ஸ்ட் கல்வராயன் மலை சமவெளியில் மலைச் சமவெளி வனப்பகுதிகளில் அதிக அளவில் வாழ்ந்து வரும் பறவைகள் எவை அதிக அளவில் வாழ்ந்து வரும் பறவைகள் வந்து சாம்பல் இருவாச்சி இந்திய பறவைகள் சாம்பல் இருவாச்சி இந்திய பறவைகள் நெக்ஸ்ட் அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடம் உள்ள நாடு எது அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடம் உள்ள நாடு அமெரிக்கா இடத்துல அமெரிக்கா ரெண்டாவது சீனா மூணாவது இந்தியா அமெரிக்கா இரண்டாவது சீனா மூணாவது இந்தியா நெக்ஸ்ட் பரிக்ஷா பே சார்ச்சா பரிக்ஷா பே சார்ச்சா என்ற பெயரில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய தலைவர் யார் இதுக்குரிய ஆன்சர் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி நெக்ஸ்ட் உலக சுகாதார தினம் உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு உலக சுகாதார தினம் ஏப்ரல் இனோவேஷன் மிஷன் என்ற திட்டத்தின் இயக்குனர் யார் அடல் இனோவேஷன் என்ற திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா டாக்டர் சிந்தன் வைஷ்ணவ் டாக்டர் சிந்தன் வைஷ்ணவ் நெக்ஸ்ட் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தர் யார் இதுக்குரிய ஆன்சர் கே என் செல்வகுமார் கே என் செல்வகுமார் நெக்ஸ்ட் பண்ணை சார்ந்த சூரிய சக்தி நிலையத்தை அமைக்கும் முதல் மாநிலம் எது ஆன்சர் ராஜஸ்தான் இதுக்குரிய ஆன்சர் ராஜஸ்தான் நெக்ஸ்ட் ஐந்து லட்சம் மதிப்பிலான சுகாதார காப்பீடு வழங்கும் முதல் மாநிலம் எது ஐந்து லட்சம் மதிப்பிலான சுகாதார காப்பீடு வழங்கும் முதல் மாநிலம் ராஜஸ்தான் அதுக்குரிய ஆன்சரும் ராஜஸ்தான் நெக்ஸ்ட் உலகிலேயே மிகப்பெரிய அதிவேக நெடுஞ்சாலை வலையமைப்பை உருவாக்கி சாதனை படைத்த நாடு எது இதுக்குரிய ஆன்சர் சீனா இதுக்குரிய ஆன்சர் சீனா நெக்ஸ்ட் கொசேவா நாட்டின் அதிபர் யார் கொசேவா நாட்டின் அதிபர் வி ஜேசா ஓஸ்மானி சத்ரியு வி ஜேசா ஓஸ்மானி சத்ரியு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் யார் அப்படின்னா அந்த கொசேவா நாட்டின் அதிபர் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் தேசிய அளவில் சிறுசேமிப்பு திட்டத்தில் முதலிடம் உள்ள மாநிலம் மேற்கு வங்கம் இந்தியாவில் தேசிய அளவில் சிறுசேமிப்பு திட்டத்தில் முதலிடம் உள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் இதில் ரெண்டாவது இடம் உத்தரப்பிரதேசம் மூன்றாவது மகாராஷ்டிரா நான்காவது குஜராத் ஐந்தாவது தமிழ்நாடு ஃபஸ்ட்டு மேற்கு வங்கம் ரெண்டாவது உத்தரப்பிரதேசம் மூன்றாவது மகாராஷ்டிரா நாலாவது குஜராத் ஐந்தாவது தமிழ்நாடு நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம் அதாவது ஹைஹெச்ஐபி என்ற தளத்தை தொடங்கி வைத்தவர் யார் இதுக்குரிய ஆன்சர் ஹர்ஷ்வர்தன் இதுக்குரிய ஆன்சர் ஹர்ஷ்வர்தன் நெக்ஸ்ட் இந்தியாவில் முதல் முறையாக சூரிய ஒளியில் இயங்கும் சோலார் இன்குபேட்டரை தயாரித்த பல்கலைக்கழகம் எது இந்தியாவில் முதல் முறையாக சூரிய ஒளியில் இயங்கும் சோலார் இன்குபேட்டரை தயாரித்த பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் நெக்ஸ்ட்டு உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த காய்கறி வகையான ஹாப் சீட்ஸை உற்பத்தி செய்தவர் யார் இதுக்குரிய ஆன்சர் அமரேஷ் சிங் இதுக்குரிய ஆன்சர் அமரேஷ் சிங் அவர்கள் இந்த காய்கறியோட விலை ஒரு கிலோகிராம் வந்து ஒரு லட்சம் இந்த காய்கறி இந்த ஹாப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி ஒரு கிலோ வந்து ஒரு லட்சம் ரூபாய் இது வந்து பீகார் மாநிலத்தில் அமரேஷ் சிங் அவர்கள் வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ராணுவத்தின் மேற்கு பிரிவு தளபதி யார் ராணுவத்தின் மேற்கு பிரிவு தளபதி மஞ்சிந்தர் சிங் மஞ்சிந்தர் சிங் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதத்தில் நம் நாட்டின் ஏற்றுமதி எவ்வளவு இதுக்குரிய ஆன்சர் மூ மூன்றாயிரத்து நானூறு கோடி டாலர் மூணாயிரத்தி நானூறு கோடி டாலர் நெக்ஸ்ட் ஐந்தாவது பிம்ஸ்டெக் மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது இதுக்குரிய ஆன்சர் இலங்கை ஐந்தாவது பிம்ஸ்டெக் மாநாட்டை இலங்கை வந்து நடத்த இருக்காங்க நெக்ஸ்ட் அறிவு திறன் குறைபாடு விழிப்புணர்வு தினம் அறிவு திறன் குறைபாடு விழிப்புணர்வு தின தினம் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் ரெண்டு இதுக்குரிய ஆன்சர் ஏப்ரல் ரெண்டு நெக்ஸ்ட் சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் நாலு இதுக்குரிய ஆன்சர் ஏப்ரல் நாலு நெக்ஸ்ட் தேசிய கடல் தினம் தேசிய கடல் தினம் ஏப்ரல் ஐந்து தேசிய கடல் தினம் ஏப்ரல் ஐந்து நெக்ஸ்ட்டு பூமிக்கு வெளியே வேறொரு கிரகத்தில் பறக்க இருக்கும் முதல் ஹெலிகாப்டர் எது இதுக்குரிய ஆன்சர் இன் ஜெனுயுட்டி இதுக்குரிய ஆன்சர் இன் ஜெனுயிட்டி இதுதான் வந்து பூமிக்கு வெளியில் வேறொரு கிரகத்தில் பறக்க இருக்கக்கூடிய முதல் ஹெலிகாப்டர் நெக்ஸ்ட்டு மகிழ்ச்சி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி மையம் ஜம்மு காஷ்மீரில் தொடங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி மையம் ஜம்மு காஷ்மீரில் தொடங்கப்பட்டுள்ளது வஜ்ர பிரஹார் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி எந்த நாடுகளுக்கு இடையேயானது வஜ்ர பிரகார் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் அமெரிக்கா நாடுகளுக்கு இடையேயானது இந்தியா மற்றும் அமெரிக்கா நெக்ஸ்ட் அக்சஸ் மீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பன்னாட்டு விமானப்படை பயிற்சியை நடத்த உள்ள நாடு இதுக்குரிய ஆன்சர் பாகிஸ்தான் சர்வதேச காசநோய் தடுப்பு கூட்டாண்மை வாரியத்தின் தலைவர் யார் இதுக்குரிய ஆன்சர் ஹர்ஷவர்தன் சர்வதேச காசநோய் தடுப்பு கூட்டாண்மை வாரியத்தின் தலைவர் ஹர்ஷவர்தன் நெக்ஸ்ட் அமெரிக்காவின் துணை சுகாதார அமைச்சர் பதவி வகித்த முதல் திருநங்கை யார் இதுக்குரிய ஆன்சர் ரேச்சல் லெனின் இதுக்குரிய ஆன்சர் ரேச்சல் லெனின் நெக்ஸ்ட் உலகளாவிய பாலின இடைவெளி பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன இந்தியாவின் இடம் இதுக்குரிய ஆன்சர் முதல் இருக்கக்கூடிய நாடு ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து இரண்டாவது பின்லாந்து மூன்றாவது நார்வே ஃபர்ஸ்ட் ஐஸ்லாந்து ரெண்டாவது பின்லாந்து மூன்றாவது நார்வே நம்ம இந்தியா நூத்தி நாற்பது இந்த லிஸ்ட்லயே லாஸ்ட் இடம் நூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த நூத்தி ஐம்பத்தி ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஆப்கானிஸ்தான் நூற்றி நாற்பது இந்தியா நூற்றி ஐம்பத்தாறு தான் லாஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஐஸ்லாந்து செகண்ட் பின்லாந்து மூன்றாவது நார்வே நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெக்ஸ்ட் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவன தேர்வு வாரியத்தின் தலைவர் யார் இதுக்குரிய ஆன்சர் மல்லிகா சீனிவாசன் மல்லிகா சீனிவாசன் நெக்ஸ்ட்டு மகேந்திரகிரி உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது மகேந்திரகிரி உயிர்கோள காப்பகம் ஒடிசா மாநிலத்தில் உள்ளது இதுக்குரிய ஆன்சர் ஒடிசா நெக்ஸ்ட்டு உலகில் முதல் முறையாக கரோனா தொற்றிலிருந்து விலங்குகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் தடுப்பூசியின் பெயர் என்ன இதுக்குரிய ஆன்சர் கார்னிவாக் கோவ் இதுக்குரிய ஆன்சர் கார்னி வாக் கோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தடுப்பு மருந்தான் விலங்குகளுக்கு கொரோனாவில் இருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய தடுப்பூசி நெக்ஸ்ட்டு ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் முதலிடம் யார் ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் முதலிடம் விராட் கோலி இதுக்குரிய ஆன்சர் விராட் கோலி நெக்ஸ்ட்டு ஐசிசி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மகளிர் தரவரிசையில் பேட்ஸ்மேன் பிரிவில் முதலிடம் யார் இதுக்குரிய ஆன்சர் ஷபாலி வர்மா இதுக்குரிய ஆன்சர் ஷபாலி வர்மா நெக்ஸ்ட்டு தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தனலட்சுமி இருநூறு மீட்டர் ஓட்ட போட்டியில் எத்தனை விளாடிகளில் இலக்கை அடைந்து சாதனை படைத்தார் தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தனலட்சுமி அவர்கள் இருநூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஆறு வினாடிகள் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஆறு இலக்கை அடைந்து சாதனை படைத்தார் இதுக்குரிய ஆன்சர் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஆறு வினாடிகள் நெக்ஸ்ட் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடைபெற்றது ஆன்சர் அமெரிக்கா நெக்ஸ்ட் துபையில் நடைபெற்ற பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத்தின் பதக்கம் என்ன துபையில் நடைபெற்ற பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீரரோட பதக்கம் என்ன அப்படின்னா தங்கம் இதுக்குரிய ஆன்சர் தங்கம் நெக்ஸ்ட்டு இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் ஊழல் தடுப்பு பிரிவு தலைவர் யார் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் ஊழல் தடுப்பு பிரிவு தலைவர் ஷபீர் உசேன் ஷேகதாம் கந்த்வாலா ஷபீர் உசேன் ஷேகதாம் கந்த்வாலா நெக்ஸ்ட் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி சாம்பியன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன் அப்படின்னா ஆஸ்லிபர்டி மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் ஆஸ்லி ஆஸ்லிபர்டி அவர்கள் சாம்பியன் நெக்ஸ்ட் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் யார் அப்படின்னா கியூபர்ட் ஹோக்கர்காக்ஸ் கியூபர்ட் ஹோர்காக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போலந்து வீரர் சாம்பியன் யார் அப்படின்னா ஹியூபர்ட் ஹோர்காக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சாம்பியன் இவர் வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட்டு மகளிர் இரட்டையர் பிரிவு மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன்ஸ் யார் அப்படின்னா ஷீகோ அயமா ஷீகோ அயமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஹரா ஹரா அந்த ரெண்டு பேர் தான் சாம்பியன் வந்து வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவின் சாம்பியன் யார் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் பிரிவின் சாம்பியன்ஸ் மேட் பாவச் மேட் பாவச் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிக்கோலா மெக்டிச் நிக்கோலா மெக்டிச் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருக்கிறதுக்கெல்லாம் இந்த மேலே இருக்க போட்டி தான் ஹெட்டிங் மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆடவர் ஒற்றையர் பிரிவு இர மகளிர் இரட்டையர் பிரிவு ஆடையர் ஆடவர் இரட்டையர் பிரிவு மகளிர் ஒற்றையர் பிரிவோட சாம்பியன் ஆஸ்லி பர்ட்டி அவர்கள் ஆடவர் ஒற்றையர் பிரிவுக்கு ஹியூபர்ட் ஹோர்காக்ஸ் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர் மகளிர் இரட்டையர் பிரிவுல ஷீகோ அயாமா மற்றும் எனாஷிபாஹரா ஆடவர் இரட்டையர் பிரிவுல மேட்பாவச் மற்றும் நிக்கோலா மெக்டிச் அவர்கள் நெக்ஸ்ட் டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பாக படகோட்டுதலில் பங்கேற்கும் முதல் பெண் யார் அப்படின்னா நேத்ரா குமணன் நேத்ரா குமணன் இவங்களுக்கு வயசு இருபத்தி மூணு இவர் வந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் நெக்ஸ்ட் வால் சண்டையில் இந்தியா சார்பில் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் முதல் வீராங்கனை யார் வால் சண்டையில் இந்தியா சார்பில் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் முதல் வீராங்கனை யார் அப்படின்னா பவானி தேவி இதுக்குரிய ஆன்சர் பவானி தேவி நெக்ஸ்ட் கோப்பை படகோட்டுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் உலகக்கோப்பை படகோட்டுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் நேத்ரா குமணன் இதுக்குரிய ஆன்சர் நேத்ரா குமணன் இதுக்குரிய ஆன்சரும் நேத்ரா குமணன் இவங்களுக்கு வயசு இருபத்தி மூணு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டரை முப்பத்தி ஐந்து மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் லேடூ மணாலி வேகமாக சைக்கிளில் கடந்து சாதனை படைத்த இந்திய இராணுவ லெப்டினன்ட் கர்னல் யார் இதுக்குரிய ஆன்சர் பாரத் பன்னு பாரத் பன்னு அவர்கள் நெக்ஸ்ட்டு நியூசிலாந்தில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்றவர் யார் இதுக்குரிய ஆன்சர் கேன் வில்லியம்சன் கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர் நாலாவது முறையாக அதை வந்து வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இதுல ஐம்பத்தி ஒன்பது கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்றவர் யார் இதுக்குரிய ஆன்சர் சரிதா சரிதா இந்திய நாட்டை சேர்ந்தவங்க தங்கம் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி ஐம்பது கிலோ எடை பிரிவில் வெண்கலம் வென்ற சீமா எந்த நாட்டை சேர்ந்தவர் சீமா அவர்கள் வெண்கலம் வாங்கியிருக்காங்க ஐம்பது கிலோ எடை பிரிவு ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இவங்க இந்திய நாட்டை சேர்ந்தவர் சீமா இந்திய நாட்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் ஆசிய சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆசிய சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டி டெல்லியில் நடைபெற உள்ளது இதுக்குரிய ஆன்சர் டெல்லி நெக்ஸ்ட் ஆசிய கோப்பை மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி ஆசிய கோப்பை மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வினேஷ் போகாத் ஐம்பத்தி மூணு கிலோ பிரிவில் என்ன பதக்கம் வாங்கினாங்க அப்படின்னா தங்கம் இவங்க வாங்கின பதக்கம் தங்கம் நெக்ஸ்ட் ஆசிய கோப்பை மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் அஞ்சி மாலிக் அவர்கள் தங்கம் வாங்கினாங்க அஞ்சி மாலிக் தங்கம் வாங்கினாங்க நெக்ஸ்ட்டு ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி மகளிர் எழுவத்தி ரெண்டு கிலோ எடைப்பிரிவில் திவ்யா காக்ரன் அவர்கள் தங்கம் வந்து வாங்கினாங்க திவ்யா காக்ரன் தங்கம் வாங்கினாங்க நெக்ஸ்ட்டு மகளிர் அறுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷி மாலிக் அவர்கள் வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க சாக்ஷி மாலிக் வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க நெக்ஸ்ட்டு ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் ரவி தாஹியா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டி ஆசிய கோப்பை மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் ரவி தாகியா அவர்கள் என்ன வாங்கினாங்கன்னா தங்கப்பதக்கம் வாங்கினாங்க ரவி தாகியா தங்கம் வாங்கினாங்க நெக்ஸ்ட் ஆடவர் அறுபத்தி ஐந்து கிலோ எடை பிரிவுல பஜ்ரங் புனியா அவர்கள் வெள்ளி பதக்கம் வாங்குனாங்க பஜ்ரங் புனியா வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க நெக்ஸ்ட் ஆடவர் எழுபது கிலோ எடை பிரிவுல கரண் சரண் அவர்கள் வெண்கலம் வாங்கினாங்க கரண் சரண் வெண்கலப் பதக்கம் வாங்கினாங்க நெக்ஸ்ட்டு கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் யார் மாண்டிகார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் சாம்பியன் ஸ்டெபோனஸ் சிட்சிபால் ஸ்டெபோனாஸ் சிட்சிபால் இதுக்குரிய ஆன்சர் ஸ்டெபானோஸ் சிட்ஸிபால் நெக்ஸ்ட்டு ஆசிய பளித்தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்றது இதுக்குரிய ஆன்சர் உஸ்பெகிஸ்தான் நெக்ஸ்ட்டு ஆசிய பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜில்லி தலா பெஹாரா வென்ற பதக்கம் என்ன இந்த போட்டியில் ஆசிய பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா உஸ்பெகிஸ்தான்ல நடந்துச்சு இதில் ஜில்லி தலா பெஹாரா அவங்க என்ன பதக்கம் வாங்குனாங்க அப்படின்னா தங்க பதக்கம் வாங்கினாங்க இதுக்குரிய ஆன்சர் தங்கம் நெக்ஸ்ட் சார்லஸ்டன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் யார் இதுக்குரிய ஆன்சர் வெரோனிகா குதர் மெடோவா வெரோனிகா குதர் மெடோவா இவங்க வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட் சார்லஸ்டன் ஓபன் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது சார்லஸ்டன் ஓபன் டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடைபெற்றது இதுக்குரிய ஆன்சர் அமெரிக்கா நெக்ஸ்ட்டு போர்ஸ் கிராண்ட் ஃப்ரீ டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது போர்ஸ் கிராண்ட் ஃப்ரீ டென்னிஸ் போட்டி ஜெர்மனியில் நடந்துச்சு இந்த போர்ஸ் கிராண்ட் ஃப்ரீ டென்னிஸ் போட்டி எங்கே நடந்துச்சுன்னா ஜெர்மனியில் நடந்துச்சு இந்த போட்டியோட சாம்பியன் ஆஸ்லிபர்ட்டி இந்த போட்டியோட சாம்பியன் ஆஸ்லிபர்ட்டி இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் முழுவதுக்குமான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ